இங்க மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு எப்சான் சால்ட் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு கால் பக்கெட் கொதிக்கிற தண்ணியில 3 டீஸ்பூன்ஸ் இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட்டை போட்டுட்டு டெய்லி நைட் தூங்கும் போது உங்களோட பாதத்தை அந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் அந்த தண்ணிக்குள்ள வைக்கும் பொழுது உங்க இருதயம் 100 வயசுக்கு இருக்கும். என்ன மேஜிக்கா இது, ஆஷா எப்படி சொல்றாளே அப்படின்னு யோசிக்காதீங்க. என்னன்னா இந்த சுஜோக்குன்னு ஒரு தெரப்பி இருக்கு, சுஜோக், SUJOK. அந்த சுஜோக் தெரப்பில நம்ம உள்ளங்கையும் பாதம் தான் எல்லாமே அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ். அதை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணா நம்ம 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுடுதண்ணில இந்த பாதத்தை வைக்கும் பொழுது காலில் தேங்கி இருக்க ரத்தம் திருப்பி மேலே போறதுக்கும் பம்பிங்க்கும் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகி நிம்மதியாக தூங்குறதுக்கும் டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது உதவும். நான் இது வந்து லட்சக்கணக்கான பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இதில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இந்த மெக்னீஷியமில் வைக்கும் போது ஹார்ட் எப்படி 100 வயசுக்கு இருக்கும்னா, நம்மளுக்கு எப்படி கால்சியம் ஃபார் போன்ஸ்ன்னு சொல்கிறோமோ, நம்ம வந்துட்டு பொட்டாசியம் ஃபார் மசில்ஸ்ன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி மெக்னீஷியம் ஃபார் ஹார்ட். ரெகுலராக மெக்னீஷியம் நீங்கள் இந்த மாதிரி வைக்கும் போது கண்ணுக்கு தெரியாத ஓட்டைகள், துவாரங்கள் இருக்கும் நம்மளோட ஸ்கின்ல, அந்த துவாரங்கள் வந்துட்டு இந்த மெக்னீஷியமை கணிசமான அளவுக்கு அப்சர்வ் பண்ணும். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுமா, இந்த மெக்னீஷியம் அப்படி அப்சர்வ் பண்ணும்போது பிபி குறையும். பிபி இருக்காது, ரெகுலரா பிபி இருக்கவங்களுக்கு மெக்னீஷியம் சப்ளிமெண்டா கொடுக்கலாமான்னு ஆங்கில மருத்துவமனையில் ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹார்ட் வந்து நல்லா பம்ப் பண்ணும், ப்ரெஷர் கம்மியாகும், ஹார்ட் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும், அண்ட் நம்மளுக்கு காலுக்கு போன ரத்தம் மறுபடியும் ஹார்ட்டுக்கு பம்ப் ஆகி வரும். கால் வீக்கா இருக்குல்ல வீட்டுல வயசானவங்களுக்கு, அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே, எல்லாருக்கும் சர்க்கரை வியாதி இருக்கும், சர்க்கரை வியாதி இருக்கிற எல்லாருக்கும் நீங்க கால் இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு, நீங்க நம்ப மாட்டீங்க, உங்களோட 90 வயசுல கூட உங்க கால் ஃபுட் டெஸ்ட்டுக்கு நீங்க போகும்போது எந்த நரம்பு அஃபெக்ட் ஆயிருக்காது, காலில் வீக்கம் இருக்காது, காலில் புண்ணு வராது, வாரிகோஸ் பெயின்ஸ்னால வாரிகோஸ் அல்சர்ஸ் இருக்காது, அண்ட் உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். உங்க 20 வயசு குழந்தைக்குள்ள பாதம் மாதிரி அவ்வளோ ஹெல்த் உங்க டாக்டர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் நிறைய பேர் டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அவங்க வந்து, ஆஷானி எனக்கு சொல்லி கொடுத்தல, நான் அது பண்ண அப்புறம் நிம்மதியா தூங்குறேன், நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன் அப்படின்னு எனக்கு தேங்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.